இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வாங்க மாமா, நீங்க வந்தது நல்லதா போச்சு. லீனாவை பத்தி எதுவும் தெரிஞ்சுதா? நான் எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் கால் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அம்மாவை பத்தி எந்த தகவலும் இல்ல மாமா. கடைசியா என்கிட்ட சொல்லிட்டு போனது உங்களை பார்க்க தோரக்பூருக்கு போறதா. அப்படியா? முகேஷ் எங்க? அப்பா கிட்ட ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அம்மாக்கு போன் போக மாட்டேங்குதுன்னு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு. ஆனா அப்பா எங்க கேக்குறாரு? உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போனா வந்துருவாங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கால் பண்ண மாமா. உங்க அம்மா காணாம போயிட்டா, ஆனா உங்க அப்பாவுக்கு அதை பத்தி கவலையே இல்ல. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்பாரு? வா ஸ்டேஷனுக்கு போலாம். ஸ்டேஷனுக்கா? சரி. லீனா மேடம் காணாம போனதுல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது ரான்சம் கால் வந்ததா? இல்ல சார், இதுவரைக்கும் எந்த காலும் வரல. அந்த மாதிரி சந்தேகப்படுறதுக்கும் யாரும் இல்ல. லீனா மேடமோட புருஷன் முகேஷ் ஸ்ரீ வாஸ்தவ் எங்க இருக்காரு சார்? அவருக்கு ட்ரக் பிசினஸ். அவர் பிசினஸ் விஷயமா பீகார் போயிருக்காரு. கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துருவாரு. சரி, இப்ப நீங்க கிளம்பலாம். ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். என்னோட மம்மி கிடைச்சிருவாங்கல்ல? நீங்க தைரியமா இருங்க, நாங்க முழு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச். சார், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பொம்பளை வீட்டுக்கு தான் போயிருந்தோம், புருஷன் பொண்டாட்டி சண்டையை தீக்கிறதுக்கு. பாருங்க சார். என் தங்கச்சி எல்லாரும் சிரிக்க மாதிரி பண்ணிருக்கேன். நானும் சிரிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். அவதான் ஊர் ஃபுல்லா அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஆளா இருக்க நீ. உன் பொண்டாட்டி காணாம போய் அஞ்சு நாள் ஆகுது, நீ இன்னும் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. ஒருவேளை நீ தான் ஏதாவது பண்ணிட்டியோ என்னமோ. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இங்க? மிஸ்டர் முகேஷ் என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. கூட்டிட்டு வாங்க. வாங்க. சார், என் பொண்டாட்டி எப்பவுமே என்னை டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் சார் இருப்பாள். அவள் பண்ண எல்லா விஷயத்தையும் இது வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டு தான் சார் இருந்தேன். ஆனால் அன்னைக்கு லீனா எனக்கு கை நீட்டி அடித்தப்ப என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல சார், கோவப்பட்டுட்டேன். அதனால தான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் தான் குற்றவாளின்னு தோணுது. லீனா மேடம் காணாமல் போன நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க சார்? நான் அன்னைக்கு வெளியூரில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். வண்டி ஓட்டுறது தான் சார் என்னோடய வேலையே. எல்லா டோல்கேட்டோட ரெசிப்ட்டு பில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸு, கிளீனர்ஸு, டிரைவர்ஸ் எல்லாரும் விசாரிச்சுக்கோங்க சார். அதெல்லாம் நீ எனக்கு கற்றுக் கொடுக்காத. அன்னைக்கு கூட உன் பொண்டாட்டி மேலே நீ கொலை தாக்குதல் நடத்தியிருக்க. அதோட இன்னைக்கு நீங்க உட்காந்துக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கியா சார்? நீங்க என் மேல ஏன் சந்தேகப்படுறீங்க? வேணும்னா அந்த வேத கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதா? யார் அந்த வேத்? யாரு? வா தம்பி சொல்றேன், இழுத்துட்டு வாங்க இவனை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி யோகேஷ். உனக்குதான் தெரியும்ல, இப்ப என்னால கல்யாண பேச்ச பேச முடியாது. எங்க வீட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அம்மாவை பத்தி எந்த தகவலும் இல்ல. இந்த நேரத்துல நான் என்னோட கல்யாணத்தை பத்தி பேச முடியுமா? இங்க பாரு, நீ முன்னாடியோ என் வாழ்க்கையில இப்படிதான் வந்து என்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்ட. அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது, ஆனா பண்ணல. இப்பவும் அதே மாதிரிதான் பண்றேன். தெரிஞ்சுதா போலீஸ் ஸ்டேஷன்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா, கண்டிப்பா கிடைச்சிருவா. பங்குரியா,
உன்னோட அம்மா சீக்கிரமா வந்துருவாங்க. பங்கூரியோட அப்பா எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ எந்த மாதிரி லீனா ஸ்ரீ வாஸ்து கிட்ட இருந்து பங்கூரி பேர்ல பணம் வாங்கிட்டு இருந்தன, அதோட இப்ப இந்த மொபைல செக் பண்ணதுல உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. சொல்லு, லீனா ஸ்ரீ வாஸ்தவம் எங்க சொல்லு. சார், நானும் பங்கூரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவு பண்ணோம். ஆனா லீனா ஆண்டி, அவளோட அம்மாவுக்கு எங்களோட காதல் பிடிக்கல. இந்த எண்ணிக்கோ, இதுல நிறைய பணம் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. ஆனா பங்கூரிய மட்டும் நிரந்தரமா மறந்துடணும், அதுக்குதான் உனக்கு இவ்வளவு பணம், புரிஞ்சுதா? கிளம்பு இங்க இருந்து, கெட் அவுட். ஓகே, இன்னையில இருந்து எனக்கும் பங்கூரிக்கும் எந்த உறவும் இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் நீ இன்னும் நிறைய பணம் கேட்டிருப்ப, அவங்க கொடுக்க மறுத்திருப்பாங்க, அதனால நீ லீனாவையே. சார், என்ன சார் சொல்றீங்க? பேராசப்பட்டு பணம் வாங்கினது உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கும் பங்குரிக்கும் நடுவில் அந்த நேரத்தில் உறவு சுமூகமாவே இல்லை, அதனால எனக்கு அப்ப என்ன தோணிச்சோ அதை நான் பண்ணிட்டேன். அதுக்குண்டான தண்டனை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். பங்குரி என்னோட குழந்தைய கலைச்சிட்டா. குழந்தையவா? பங்குரி பிரெக்னெண்டா இருந்தா, எங்களோட 5 மாச குழந்தை அவ வயிற்றுல இருந்தது. ஆனா அவ என்னோட பெர்மிஷன் இல்லாமலேயே அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டா. அபார்ஷன் எந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்தது? ஆனா சார், நான் சொல்றது எல்லாம் உண்மை. லீனா ஆன்டி காணாம போனதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். சரி, இப்போதைக்கு நீ கிளம்பலாம். ஆனா ஒண்ணு, இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ சீதாபுரம் விட்டு எங்கேயும் வெளியில போக கூடாது. சரி சார். ஆம்னா, 5 மாச குழந்தைய கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாம கலைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. வா, அந்த மகா டாக்டரை போய் பார்ப்போம். நல்லா கேட்டுக்க, பங்கூரிக்கே அபார்ஷன் ஆச்சுல, போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, டாக்டர் அங்கிதா தான் செஞ்சாங்கன்னு. நீ பத்திரமா இரு ப்ளீஸ், உன்ன நீ பாத்துக்க. அபார்ஷனா, இத வேற பண்ணிருக்கியா நீ? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதத்தான் உங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காளா? உன்ன நான் மன்னிக்கவே மாட்டேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கு தெரியுமா? முகேஷ், முகேஷ் வீட்டுக்கு போய் பேசலாம் வா. சார், நானே தான் என் விருப்பப்படி இந்த அபோஷனை பண்ணிக்கிட்டேன். எனக்கு வேத் கூட வாழவே விருப்பம் இல்ல. நானே தான் விருப்பப்பட்டு அவனை வேண்டான்னு. அவன் பண்ணது எனக்கு பிடிக்கல. தேவ், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் வேத், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நீ இல்லனா நான் செத்து போயிடுவேன் வேத், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத வேத். ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன், ஆனா நீ என்னை விட்டு பிரியறத பத்தி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன். உன்னோட எந்த கதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. இப்பெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல வெறும் சண்டை தானே நடந்துகிட்டு இருக்கு. இனிமே சண்டை போட மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் பிரியிறது தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது. இல்ல வேத், வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம் வேத், ப்ளீஸ் வேத், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத வேத், ப்ளீஸ் வேத், ப்ளீஸ் வேத், வேத். சார், எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல சார். அம்மாவும் பொண்ணும் இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் டாக்டர் அங்கிதா, நீங்க எந்த ஆதாரத்தோட பங்குரியோட 5 மாச குழந்தை அபார்ஷன் பண்ணீங்க? உங்களுக்கு தெரியல இது இல்லீகல்னு. இத பாருங்க மேம், இவ்வளவுதான் என்கிட்ட வந்தா
ரொம்ப அழுது புலம்பிட்டு இருந்தா, அதனாலதான். சரி, நீங்களா கிளம்பலாம். இந்த விவகாரம் ரொம்ப சிக்கலாயிட்டே போயிட்டே இருக்கு. ஒரு பொம்பளை காணாம போயிருக்கா, ஆனா கிட்னாப் விவகாரம் மாதிரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய முடிச்சுகள் அவழுது. ஆனா எங்க இருந்தும் ஒரு உருப்படியான ஆதாரம் நம்ம கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான், லீனாவை பணத்துக்காக யாரும் கிட்னாப் பண்ணலன்னா அவ எங்க இருக்கா, உயிரோட இருக்காளா இல்லையா? முகேஷ் வீட்டோட சர்ச் வாரண்ட் வந்துருச்சா? எஸ் சார். இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.